இப்போ பார்க்க போகிறது பான் நேச்சுரல் ஃபார்ம் ஹவுஸு. இது கோவில்பட்டி டு திருநெல்வேலி போகிற ஹைவேஸ்லேயே இருக்குது உங்களுக்கு. இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க உள்ளே சார். அவங்க பேர் சொல்லுங்கண்ணா. பால் பாண்டியன் சார். பால் பாண்டி. இங்கே இந்த ஃபார்ம் ஹவுஸ் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்கண்ணா? ரெண்டு வருஷம் ஆச்சு சார். ரெண்டு வருஷம் ஆச்சு. இது என்ன வகை பசுண்ணா? இது மொரா சார். மொரா. இது பசு எருமை இனத்தை சேர்ந்ததுண்ணா? எருமை இனத்தை சேர்ந்தது. இது உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படின்னா ஆர்டினரியா இல்லை இதில் ஏதாவது ஸ்பெஷலாக அதை கொடுக்குது? சூப்பர் நேப்பு தான் கொடுக்குறேன் சார். சூப்பர் நேப்பு. அது என்ன மாதிரி இதுன்னா கம்பெனி தீவன மாதிரியா? கம்பெனி தீவனம் சார். அது வந்து பால் நல்லா உடம்புக்கு நல்லது. ஓ சரி. நேச்சுரல் இது. ஓ சரி சரி சரி. எல்லாம் அது வந்து ஜீவாமானம் போட்டு பங்ககாஜம் எல்லாம் போட்டு வளர்க்குறது. உங்களுக்கு இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்? இது எப்படியே 20 கொடுப்போம். 20 லிட்டர் கிட்ட. ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்னலாம் அதில் வளர்க்குறீங்கண்ணா? கோழி, நாட்டுக்கோழி, சிறுவடை, பெருவடை, வான்கோழி, கிண்ணிக்கோழி, கடகநாத்து, இந்த மாதிரி ஆடு, ஆடுக தலைச்சேரி ஆடுக, சவுத் ஆஃப்ரிக்கா போயர், நாட்டாடு, செம்பரி ஆடு. இது கோழிகளில் ரேட்டுக்கு வந்து சொல்ல முடியுங்களா? என்னென்ன ரேட்டில் என்னென்ன கொடுக்குறீங்கன்னு? அது ரேட்டெல்லாம் வந்து ஓனர் மாதிரி தான் கேட்கணும். நம்ம ஒரு நாளைக்கு இது ஏற்றுவாங்க. அந்த டயத்தை பொறுத்து, சிச்சுவேஷன்ஸை பொறுத்து மாற்றுவாங்க. சரி சரி. இது இடம் ஏன்னா இருக்குது? இடசல் காலனி சார். திருநெல்வேலி பைபாஸ் ரோடு. பைபாஸ். திருநெல்வேலி பைபாஸ். கோவில்பட்டி டு திருநெல்வேலி பைபாஸ் ரோட்ல இருக்கு. ஆமா சார். சரிங்கண்ணா. ஓகே. இது ஃபுல்லாக இங்கே வந்து நீங்கள் எல்லாமே சேல்ஸ் கொடுக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ரேட் கேட்டு கொடுத்துடலாம். இங்கே வாங்கிக்கலாம். சரி. ரொம்ப நன்றிங்கண்ணா. டாகுமே சேல்ஸ் பண்ணுறீங்கண்ணா? எல்லாமே. இப்போ என்ன டாக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா? டாபர்மன், லேப். லேப் ரெண்டுமே இருக்குது. அது இங்கே பார்த்தோன்னா இங்கே சேல்ஸ் வாங்கிக்கலாம். சரி. ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு மட்டும் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்குமே ஒரு மாதிரி செட்டு போட்டுருங்கண்ணா? இது ஜமுனா. இது வந்து இது வேற ஆடு சார். ஜமுனாமரி. ஜமுனாமரின்னு வாங்க. சரிங்கண்ணா. அது நாட்டாடு. அது மூலி ஆடு. ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சஸில் வரும். இது மானாடு இருந்துச்சு. சேர்த்து இருக்கு. சரிங்க. இது தலைச்சீராடு. தலைச்சீரா? தலைச்சீரா. தலைச்சீர் ஆடு குட்டி போட்டோம்னா மூணு குட்டிக்கு பால் கொடுத்து ஒரு குட்டி பால் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓ சரி. டீ போட்டு சாப்பிடுங்க. ஓ அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். இதே அதே மாதிரி தான் தலைச்சேரி ஆடு. இது அதோட ஜோடி. ஓ சரி. இதெல்லாம் கீழே எல்லாம் ஃபைபர்லேயே போட்டிருக்கீங்கண்ணா? இது 10 வருஷம் ஆகுது. முட்டாது கொம்பே பயங்கரமா. ஏன் அப்படி கட்டவானா? சீக்கு வராது. கொம்பு விட்டுறதா இந்த? ஓ சரி சரி. நம்ம அந்த செவுத்து காய்ச்சோம்னா மூத்திரம் முடிஞ்சு அதிலே போட்டு அதிலே விழுந்துட்டு அதனால அந்த இது ஆகும். சீக்கு இந்த மாதிரி இல்லாததுக்கு இந்த மாதிரி செட்டப் போட்டு பண்ணுவோம். பேரு கீழே குளிக்கட்ட போயிடும். ஓ சரிங்க. ஆடு செழிப்பா இருக்கும். கோழிக்கு கோழி திண்டி வச்சுன்னா கோழிக்கு உடம்பு சத்து, அதுல சத்து ஜாஸ்தியா இருக்கு. ஓ நோய் எதிர்ப்பு சத்து அது ஜாஸ்தியா இருக்கு. இதோட புழுகு புழுக்கொட்டையில புழுகு வரும். ஓ சரி. அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது கோழிக்கு அவ்வளோ சத்து இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே இருந்துச்சு ஆடெல்லாம் கீழே அடிக்காச்சு. ஓ சரி சார். எல்லாம் சேர்த்தாயிடுச்சு. இது நான் அடுத்து எப்போ வரும்னா ஆடு இந்த இதெல்லாம் நாட்டாடு வரும். நாட்டாடு தலைச்சாடுலாம் வரும். அந்த நாடுகள் பண்ணி நாடுகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களே வந்துட்டு. சரி சரி. இதில் வந்து தீவனம் போட்டுருங்கன்னா இப்படியே சாப்பிட்டு? தீவனம் போட்டு தான் தண்ணி எடுத்து வச்சிடும். ஓ சரி சரி. இப்போ தீவனங்கள் ஆடுக்கலாம். இது வந்து கிலோ கணக்கில் தான் போடுவீங்களா ஆடு இல்லை ஒவ்வொரு வெரைட்டி போடு? கிலோ கணக்கில் தான் வரும்ண்ணா. ஆனால் இது இந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ பெருசாக பண்ணும்போது இந்த மாதிரி செட்டப் போடுறதுல நம்மளுக்கு பயன் இருக்கும். சும்மா சிம்பிளாக பண்ணுறவங்க இவ்வளோ பெரிய அளவுக்கு இதில் செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காது. என்னன்னா நோய்கள் அஃபெக்ட் ஆகும். இது போட்டால் கீழே கோழியில் பாட்டிக்கலாம். ஓ சரி. கோழி வளர்த்தாலும் செட் ஆகும். கோழி ஆடு செட்டாகவே கோழிக்கு நல்லா இருக்கும். கோழிக்கு அடைக்க ரூம் போட்டோன்னா சரியாகும். அது எல்லாமே கோழிகளுக்காண்டி போட்டிருக்கதானா? ஆடுக்கு தான். கோழி கீழே கோழி மேலே ஆடுகளுக்கான அந்த. சரி. பெரிய கோழி அடையா போயிடும். ஓ இப்போ அந்த லேப்டாப் மட்டும் உள்ள படுத்துருக்குது. ஆமாம் லேப்டாப்பு அந்த ஆணு இது இருக்கு. டார்மன். டார்மன் அந்த ரெண்டு இதுக்கு மட்டும் அது நல்லா வளர்த்து சரியான இவங்களுக்கு நெனலாகவும் போயிடுது. என்ன கோழிகளுக்கான நெனலாகவும் இது அமைஞ்சிரும். கீழே கலத்து சாப்பிட்டுக்கிறோம். அது தேவையான எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஃபேன்சி கோழி ஃபேன்சி கோழி மட்டும்
இது ரேட் எவ்வளோண்ணா வருது? 210 வருது. எஸ், 210. இல்லை இருக்கு. Bye, bye, bye. இது செம்பரி ஆடுல இது ஒரு டைப்புங்களா? இது வெளிய வெளிய வரல சார். சவுத் ஆப்பிரிக்கா பாயர். சவுத் ஆப்பிரிக்கா பாயர் பாயர். ஓ, இது இங்க வாங்குறாங்களாண்ணா? இது 2 வயசு ஆயிடு. 80 வெயிட்டு, 100 வெயிட்டு போகுது. ஓ, ரெண்டு வருஷம் குட்டிங்களா? ஆமாம், குட்டி ஆன் ஆயிடுச்சு. ரெண்டு வருஷம் தான் ஆகுதுண்ணா. ஆமாம்.